ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னோட மென் வீடு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே வந்து போயிட்டுருந்தது, அதோடய வின்னர்ஸாக இன்றைக்கி வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். எப்போ நீங்கள் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். ஏன்னா வந்து புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. நான் அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனப்போ அனௌன்ஸ் பண்ணேன். அப்போ நான் என்ன ரூல்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம போடுற வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போட்டுட்டு வந்திருந்தோம். அதில் வந்து பெஸ்ட் ஆர்கனைசேஷன் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டிலே நான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நம்ம 45 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ண தான். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு உங்களோட லைக்ஸையும் நான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த அனுப்பியிருந்தாங்களே வீடியோஸ், அந்த வீடியோஸ்லேருந்து ஒரு 5 வீடியோஸ் அதிக லைக்ஸ் பெறக்கூடிய வீடியோஸை வந்து நான் செலக்ட் பண்ணி அந்த 5 பேருக்கும் நம்மளோட கிவ்அவே கிஃப்ட்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுறேன், வீடியோஸ்லேருந்து அதிக லைக்ஸ் வாங்குகிற 5 பேர். ஸோ 10 பேருக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணுறப்ப நம்மளோட கிவ்அவே கிஃப்ட்ஸை வந்து நான் சென்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன், அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 98,000 நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் 2,000 இருக்குது பெண்டிங். ஸோ ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்ததுனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம கிவ்அவே வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அதனால் லாக்டவுனுக்கு முன்னாடியே நான் கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுற பிளானில் இருந்தேன். அப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, லாக்டவுன் டக்குன்னு போட்டுட்டாங்க. சரி ஆன்லைன் வெப்சைட்ஸ் மூலியமாக தான் நம்ம கிஃப்ட்லாம் சென்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம், அதனால் இப்போக்கி சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டு இப்போ 3 months பார்த்திங்கன்னா லாக்டவுன்லேயே போயிடுச்சு. சரி இப்போ 1 week திருப்பி அகெயின் வந்து கிவ்அவேயோட கிஃப்ட் வந்து எப்போ நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே இது கரெக்ட் டைம், ஏன்னா இப்போ அமேசான்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணால் அட்ரஸ் கரெக்டாக நம்மளுக்கு கிளியராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம கிஃப்ட்லாம் சென்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் சரி ஓகே அந்த 45 வீடியோஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 5 பேரை நம்ம செலக்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி நேற்று உட்காந்து அந்த 45 வீடியோஸ் நம்மளுக்கு சென்ட் பண்ணவங்க யார், அவங்க அனுப்பின அந்த வீடியோவுக்கு வந்திருந்த லைக்ஸ் அதை வந்து நான் ஒரு நோட் அவுட் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் 5 பேரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள தான் நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணணும்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆகும்ல. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேருந்து 5 பேரை செலக்ட் பண்ணி 5 பேருக்கு நம்ம கிஃப்ட் வந்து கிவ்அவே கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த 5 பேர் யார் யார் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 45 மெம்பர்ஸ் நான் எழுதியிருக்கேன்ல, ஸோ அவங்களோட லைக்ஸ்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் நோட் பண்ணியிருக்கேன், இந்த 45 பேர்லேருந்து தான் நான் வந்து கிவ்அவே வினர்ஸ் வந்து இப்போ 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு 20 பேர்கிட்டனால எனக்கு வீடியோஸ் அனுப்பியிருப்பீங்க, நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸும் நேம்ஸ்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு நிறைய பேர் வந்து இந்த சீரீஸ் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ இடைவெளி விட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து சீக்கிரமாக இன்னொரு ஒரு சீரீஸாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களோட வீடியோஸை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களோட வீடியோ வந்து இதில் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்மளோட சேனலில் உங்களோட வீடியோஸை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 45 பேரில் அதிக லைக்ஸ் வாங்கினவங்களை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டிக் பண்ணி. ஸோ அந்த 5 பேர் யார் யார் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து சசி அம்மா, அவங்க வந்து அவங்களோட கிச்சன் டூர், லிவிங் ரூம், வரண்டா டூர் அது அனுப்பியிருந்தாங்க. நான் 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிச்சன் டூர் வீடியோக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 935 லைக்ஸ் வந்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவேல அந்த பெஸ்ட் ஆர்கனைசேஷன் சீரீஸோட 4th வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக நிறைய சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கமெண்ட் பண்ணவங்களுக்கும் இதுலேருந்து சசி அம்மாவுக்கு நம்மளோட கிவ்அவே கிஃப்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக தாரணி, அவங்களோட கிச்சன் டூர் வந்து நம்மளோட சீரீஸில் 5th வீடியோவாக இருந்தது. அவங்களுக்கு 493 லைக்ஸ் இருந்தது அந்த வீடியோவுக்கு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நான் மாடுலர் கிச்சன், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே பளிச்சுன்னு புதுசு போல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக பளிச்சுன்னு இருந்தது கிச்சனில். ஸோ அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். தாரணி உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக விஷ்ணுப்ரியா, விஷ்ணுப்ரியாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவங்களோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நார்மல் கிச்சன். நான் இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு யோசனை இருந்தது, நீங்கள் வந்து இந்த நார்மல் கிச்சனுக்கெலாம் எப்படி வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நான் யோசித்தேன். பட் ஆனால் அவ்வளோ பேர் வந்து ரொம்ப பாசமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னீங்க. அவங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீரீஸில் 6th வீடியோவாக நான் போட்டிருந்தேன். 488 வீடியோ லைக்ஸ் வந்து வந்திருந்தது.
நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு பிரியாவுக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ரொம்ப யதார்த்தமான கிச்சனாக இருக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் வீடியோக்காக புதுசு புதுசாக ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு நம்ம நார்மலாக என்ன என் வீட்டில் நான் எப்படி வச்சுருக்கணும் அதை நான் அப்படியே யதார்த்தமாக எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 425 லைக்ஸ் பெற்றிருந்த சாரு அவங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 39வது வீடியோவாக இருந்தது நம்மளோட சேனலில். அவங்களோட ஹோம் டூர் வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம், கனவு இல்லம் அவங்க கட்டியிருந்த அந்த வீடு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டின், நான் வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் ஹிந்து சாமி அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு தனக்கான ப்ரைவசிக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு லவ் மேரேஜ் கப்பிள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட், நான் வந்து கிறிஸ்டின், உங்கள் வீட்டில் அண்ணா வந்து கிறிஸ்டின், ஸோ நீங்கள் ஹிந்து, ஸோ அப்படியே எங்கள் வந்து ஆப்போசிட், என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து நான் கிறிஸ்டின், ஸோ ஒரு லவ் மேரேஜ். ஸோ கண்டிப்பாக நானும் என்னோடய கனவு இல்லத்தை சீக்கிரமாக உங்களை மாதிரியே கட்டி முடிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இது மாதிரி நானும் வந்து கனவு கண்டிருக்கேன், வீடு கட்டணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். கண்டிப்பாக அந்த ஹோம் டூர் வீடியோலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்து கடைசி அண்ட் லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுல். அவங்களுக்கு வந்து இந்த லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 413. அவங்கள பற்றியும் நான் சொல்லணும், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஜோடி, லவ் மேரேஜ் பண்ணியிருந்த ஒரு ஜோடி தான். அவங்களோட வீட்டோட ஹோம் டூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன அழகான வீடு, அன்பான அழகான வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன வீட்டில் எவ்வளோ அழகாக வந்து நீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்களோட ஹோம் டூர் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்மளோட கிஃப்ட் வந்து போய் சேரப்போது வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 5 பேரும் சீக்கிரமாக அவங்களோட அட்ரஸை வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ்க்காக வீடியோ சென்ட் பண்ணியிருந்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தனக்கான ஒரு தனித்துவத்தோடு ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக நிறைய க்ரியேட்டிவாலாம் பண்ணிலாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். வீடியோ வந்து சென்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. பட் இப்போ வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறனால 5 பேருக்கு மட்டும்தான் நம்மளால் கிஃப்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து மற்றவங்க யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வர கிவ்வேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒவ்வொரு ஆளாக நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட் வர கிவ்வேலாம் இன்னும் நிறைய நம்ம சேனலில் வந்து கிவ்வே வந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ். வின் பண்ணவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 பேர் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து கமெண்ட்ஸ்லேருந்து நான் செலக்ட் பண்ணதான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வீடியோ சென்ட் பண்ணாதவங்களும் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போகிறப்ப எல்லா வீடியோக்கு கிளையும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களே. ஸோ ரொம்ப பாசமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட கிவ்வே போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். அதில் வந்து ஒரு 5 பேர் வந்து நம்ம கமெண்ட்லேருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். நம்ம ரீச் ஆனதும் ரீச் ஆகிற அன்னைக்கே வந்து ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக 5 பேரை வந்து கமெண்ட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்மளோட கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணலை, வீடியோ சென்ட் பண்ணியிருந்த அவங்களுக்கு 5 பேருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சீக்கிரமாக வந்து உங்களோட அட்ரஸை வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து enulagamenveedu@gmail.com. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து உங்களுக்கு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் மூலமா நீங்கள் வந்து வின்னர் ஆகலாம். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் கூட விட்டுருங்க. இன்றைக்கி நான் இந்த கிவ்அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். இதிலிருந்து இதுக்கப்புறம் நான் போட வீடியோஸ் 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ்க்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் ஒரு கிவ்அவே வின்னர் ஆக முடியும். கண்டிப்பாக வந்து என்ன கிவ்அவே கிஃப்ட் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பிக்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வர வ்ளாக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே வந்து நம்ம வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.